திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பில 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். ரஷ்யா உக்ரைன் இடையிலே தொடர்ந்து 575 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து போர் நடைபெற்று வருவது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ஆயினும் இரு தரப்பினரும் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த போரினாலே உலக அளவிலே மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் லட்சக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மிகப்பெரிய பாதிப்பையும் முடக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற இந்த போரின் விளைவு தற்போது வரையிலும் நிறுத்தப்படாத சூழ்நிலையிலே ரஷ்யா தற்போது தன்னுடைய நாட்டு பள்ளி குழந்தைகள் அனைவரையும் போரிலே ஈடுபடுத்துவதற்காக மறைமுகமாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர்களுடைய நாட்டிலே சுமார் 10,000 அதிகமான பயிற்சி கூடங்களை நிறுவி அதிலே குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது என்றும், மட்டுமல்ல பள்ளி பாடத்திட்டத்திலே தியாகமாக நாட்டிற்காக செயல்படுவது எப்படி என்பதை குறித்து பள்ளி பாடத்திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமல்ல போரிற்கு வர முடியாத அல்லது இந்த பயிற்சிக்கு வர விருப்பமில்லாத குழந்தைகள் கட்டாயப்படுத்தப்பட்டு அதிலே பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. கையெறி குண்டை வீசுவது, குழி தோண்டி பதுங்கிக் கொள்வது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் போர் வீரர்களுடைய யூனிஃபார்ம்களை அணிந்து கொண்டு எப்படி பயிற்சிகளை எடுப்பது என்பதும் உட்பட்ட பல காரியங்கள் அவர்களுக்கு வற்புறுத்தப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இதற்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கண்டனம் பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தும் இதையும் தாண்டி ரஷ்யா தொடர்ந்து தங்களுடைய நாட்டு பள்ளி குழந்தைகளை போர் வீரராக ஏற்படுத்துவதற்கு முடிந்த அளவிலே முயற்சி செய்கிற வருகிறது ஒரு வேதனையான காரியம். நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற வேண்டிய குழந்தைகள் இப்படி தவறாக வழிநடத்தப்படுவது, அழிவுக்கு நேராக தேசத்தை தேசங்களை வழிநடத்துவதற்கு குழந்தைகளை பயிற்றுவிப்பது, அழிவுக்கு நேராக குழந்தைகளை திருப்புவது என்பது ஒரு வேதனையான காரியம். ஏனென்றால் ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்விக்க பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே ஒரு பக்கம் தேசத்தில் ஏற்கனவே அழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தொடர்ந்து அழிவுகளை ஊக்கப்படுத்தும் விதத்திலே இது அமைவதாக சொல்லப்படுகிறது. இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே இந்த போர் சீக்கிரமாக நிறுத்தப்பட வேண்டும் என்று நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே தற்போது மீண்டும் அதை வலுப்படுத்துவதற்காக குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை அழிவுக்கு நேராக திருப்பி அவர்களை இதில் ஈடுபடுத்துவது ஒரு வருந்தத்தக்க காரியம். இது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். எந்த விதத்திலும் குழந்தைகள் இதில் ஈடுபடுத்தப்படுவது நடக்காதபடிக்கு கர்த்தர் செய்ய வேண்டும். இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வரும் நாட்களிலே நல்ல ஒரு சமாதான சூழ்நிலையை கர்த்தர் சீக்கிரமாக இந்த இரு தரப்பினருக்கிடையிலே கட்டளையிட இந்த சூழ்நிலைகள் மாறிப்போக நம் கருத்தாய் ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, 575 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து நடைபெறுகின்ற ரஷ்யா உக்ரைன் போரானது தொடர்ந்து நிறுத்தப்படாமல் ஆண்டவரே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஆண்டவரே ஏற்கனவே நாங்கள் சொல்லி இந்த காரியத்திற்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, சுமார் 575 நாட்களுக்கும் மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையிலே ஆண்டவரே தொடர்ந்து போர் நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே தற்போது அதை வலுப்படுத்தும் விதமாக இரண்டு நாடுகளும் அதிகப்படியான முயற்சிகளில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் தற்போது ரஷ்யாவானது தன்னுடைய நாட்டு குழந்தைகள், பள்ளி குழந்தைகளை ஆண்டவரே இந்த போருக்கு பயிற்றுவிப்பதற்காக தவறான காரியங்களில் ஈடுபடுவது, அவர்களை வற்புறுத்துவது ஆண்டவரே தகப்பனே இந்த மாதிரி காரியங்களில் அவர்களை ஈடுபடுத்துவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். ஆண்டவரே எத்தனை எதிரான
குரல்கள் எழும்பினாலும் அதையும் தாண்டி ஆண்டவரே ரஷ்யா இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுவது ஆண்டவரே தகப்பனை அழிவுக்கு நேராக ஆண்டவரே தேசங்களை தேசத்தை நடத்த ஆண்டவர் இப்படி தீவிரிப்பது ஆண்டவரே அப்பா வரும் நாட்களில் இது தடுத்து முற்றிலும் நிறுத்தப்பட வேண்டும் சுவாமி. எந்த விதத்திலும் குழந்தைகள் கட்டாயப்படுத்தப்பட்டு ஆண்டவரே இப்படி ஆண்டவரே அழிவுக்கு நேரான காரியங்களுக்காக பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, இது தடை செய்யப்பட வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா, இது நிமித்தமாக ஆண்டவரே தொடர்ந்து அழிவுகள் நேரிடாதபடி ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்று ஆக்கப்பூர்வமான செயல்களில் உருவாக்குவதற்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். அவருடைய கரங்கள் அழிவுக்கு நேராக சாத்தான் திருப்பாதபடிக்கு ஆண்டவரே இந்த மறைவான தந்திரங்கள் கிரியைகள் அழிக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். சாத்தான் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. தகப்பனே அவனுடைய தந்திரங்கள் அழிக்கப்படும்படியாக ஆண்டவரே நல்ல ஒரு சமாதான சூழலே இரு தரப்பினருக்கு இடையிலே நீங்கள் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.